ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி புட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே சீனி வந்து ஒரு 100-150 கிராம் வரைக்கும் நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா 200 கிராம்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஊற்றி இந்த மாதிரி பூ போல் பரட்டி விட்டு எடுங்க. கொழக்கட்டிக்கு பிணையிற மாதிரி மாவு வந்து பிணையக்கூடாது. நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா உதிரியாக தான் இருக்கணும், ரொம்ப கட்டி கட்டியாகவும் இருக்கக்கூடாது. உதிரியாக வச்சுட்டு கூடவே தேங்காய் பூவை நல்லா துருவி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காவை நல்லா குட்டிக்கிட்டே கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அதையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க, கட்டிக்கிட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது இப்படி ஒரு குழிக்கரண்டி வச்சு இட்லி தட்டில் இந்த மாதிரி ஒன்று போல் வச்சு ரொம்ப ப்ரெஷ் பண்ணாமல் லைட்டாக மட்டும் ப்ரெஷ் பண்ணி இந்த மாதிரி இப்போ போல் அமுக்கி விட்டு வச்சுருங்க. உங்களுக்கு வந்து இட்லி தட்டில் வச்சிங்கனாலே சூப்பராக வெந்துடும். இதுக்குன்னு தனியாக நீங்கள் புட்டு அவிக்கிற சட்டி வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுருங்க. இட்லி சட்லியில் நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் இந்த புட்டு இதையும் நான் உள்ளே கவச்சிட்டேன். இப்போ வந்து நான் இன்னொன்று வந்து கிளாஸில் சின்ன கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் அந்த மாவை வந்து நான் வச்சு இந்த மாதிரி உள்ளக்க வேக வச்சு எடுத்திருக்கேன். இதோ புட்டு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து சூப்பராக வெந்துடும். ஏன்னா கிளாஸுங்கிறதுனால நான் 1/2 மணி நேரம் வச்சேன். வெறும் அந்த இட்லி தட்டில் மட்டும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 5-7 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வெந்துடும். ஓகேவா? நான் கிளாஸில் நல்லா ஒன்று போல் வச்சதை இந்த இப்படி எடுத்திங்கனாலே உங்களுக்கு சூப்பராக புட்டு வந்து ஒட்டாமல் ஒன்று போல் அந்த கிளாஸ் சேஃப்கே வந்துடும். அந்த இட்லி தட்டில் வச்சதுமே உங்களுக்கு வந்து அந்த துணியில் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் இது கவுத்துனீங்கனாலே உங்களுக்கு இட்லி மாதிரி ஒன்று போல் வந்துடும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதை வந்து ரசித்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.